தலைவர்கள் என்றால் யார், தலைமை என்றால் என்ன என்று அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். என்ன சொல்ல போனால், அனைத்து அதிகாரிகளும் ஒரு அதிகாரிகளுக்கும் ஒரு புதிய கண்ணாடியை அணிவித்திருக்கிறேன். அந்த கண்ணாடிகள் வழியாக இந்த உலகத்தை அவர்கள் தெளிவாக பார்ப்பார்கள். இன்னும் அடுத்த 36 ஆண்டுகள் அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தலைமையை தாங்குவார்கள். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காவல்துறையை எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. I have trained a few outstanding leaders, police leaders. That is my largest contribution to the police department of Tamil Nadu. நான் எனது கடமையை செய்து முடித்து விட்டேன். I have done my duty. இரண்டாவது கேள்வி, நண்பர்கள் உறவினர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் காவல்துறையை விட்டு செல்லும்போது எப்படி உணர்கிறீர்கள்? How do you feel about your retirement? அவர்களிடத்தில் நான் உடனே சொல்வது என்னன்னா, I feel about it. நான் உணர்கிறேன், மகிழ்ச்சியாக உணர்கிறேன், திருப்தியாக உணர்கிறேன், சில நேரத்தில் சோகத்தை உணர்கிறேன். துறையை விட்டு செல்வது சோகமான விஷயம் என்பதையும் நான் உணர்கிறேன். பல உணர்வுகள் கலந்த ஒரு கூட்டு உணர்வில்லாத உணர்வு, அதை உணர்கிறேன். ஆனால் ஓர் உணர்வு மட்டும் மேலோங்குகிறது, நன்றி உணர்வு, the attitude of gratitude. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் திருவள்ளுவர். உயர் அதிகாரிகள் என்னை வழி நடத்தினார்கள். இங்கே அந்த அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள், எனது மூத்த அதிகாரிகள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தலைமையில் பணிபுரிந்த காவலர்கள் உதவி இல்லாமல் என்னால் இதுவரை செயல்பட்டிருக்க முடியாது. நான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறேன். உடனிருந்த காவலர்கள் குண்டடிப்பட்டிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் காவலர்கள் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சு பணியாளர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை அல்லாமல் நான் சிறைத்துறையிலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையிலும் பணியாற்றியிருக்கிறேன். அந்த அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர்காவல் படையினருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மனைவி சோபியா எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எனது இரண்டு மகன்கள் திவான் பாபு, அறிவன் பாபு, எனது மருமகள் சுருதி ஆகியோரும் இங்கு வந்துள்ளார்கள். எனது சகோதரியுடைய மகள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார், மகன் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை 93 வயது நிரம்பிய எனது தாயார் தற்போது தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சென்னையிலிருந்து ஒரு பெரிய சலுகை கொடுத்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் இராணுவ வீரனான எனது தந்தை, இல்லத்தரசியான எனது தாய் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து கல்வி என்ற சொத்து. எனது சகோதரர்களும் சகோதரிகளும் உறவினர்களும் எனது உயர்கல்வி நிதி அளித்து எனக்கு உதவினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கையால் ஓசி எழுப்ப முடியாது, தனிமரம் காலாகாது. என்னுடைய பணி இதுவரை பொதுமக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல பத்திரிகை துறை நண்பர்கள், உடையத்துறை நண்பர்களுடைய உதவியும் நட்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் நெருக்கமான உறவு எப்பொழுதுமே உண்டு. காவல்துறை மீது குறிப்பாக காவல்துறை தலைவர் மீது நீதிமன்றங்களில் 36,000 வழக்குகள் தற்போது உள்ளன. அது 30,000 வழக்காக குறைந்ததாக சொல்கிறார்கள். இந்த வழக்குகள் சரியான உத்தரவுகளை பெற்று தந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மரியாதைக்குரிய திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஏஜி திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கடமைகளை செய்ய உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் திரு இறை என்பவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முந்தைய உள்துறை செயலாளர் திரு பிரபாகர், மதிப்புக்குரிய திரு பரீந்திர ரெட்டி, தற்போது உள்துறை முதன்மை செயலாளர், நான் படித்த கல்லூரியில் படித்த திருமதி அமுதா, அவர் வந்து என்னுடைய ஜூனியர்,
அவர் குறிப்பிட்டது மாதிரி மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க எல்லாம் அந்த கல்லூரியிலிருந்து நிறைய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்திருக்கிறார்கள். முதல் முதலில் வி கே சுகராஜ் என்ற மாணவன் ஐஏஎஸ் தேர்வு வெற்றி பெற்றார்கள். அவர் ஒவ்வொரு ஆண்டும் எங்களது கல்லூரிக்கு வந்து நீங்களும் ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தேர்வு எழுதி நான் வெற்றி பெற்ற பிறகு நானும் அந்த கல்லூரிக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமுதா என்கிற ஒரு மாணவி படிப்பில் ரொம்ப ஆர்வமுள்ள மாணவி ஐஏஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது உள்ள பழக்கம். அதுக்கு பிறகு அவர் ஐஏஎஸ் வாங்கின பிறகு அவருடைய நேர்மை, அவருடைய செயல்பாடுகள், மக்கள் பாராட்டக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு வகையில் சொன்னால் நான் அவர்களுடைய ஒரு ஃபேன். 2005 இந்த வரதராஜபுரம் அந்த பகுதியில் 2015 நினைக்கிறேன், 2015 வரதராஜபுரம் அந்த பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தபோது நானும் சில போலீஸ் காவலர்கள் தேசிய நீச்சல் வீரர்கள் இருக்கிறாங்க, 40 பேர் இரவு நேரத்தில் உள்ள போய் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு இருந்தோம். சுமார் 10:30 இருக்கும், ரொம்ப பசி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒன்றும் கிடைக்கல, சிரமப்பட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அதிரடிப்படை எங்கேருந்து வந்தது, ஒரு இராணுவ போட் ஒன்று வந்தது. வந்து இறங்கும்போது இராணுவ வீரன் இறங்கல, அங்கே இறங்கினது அமுதா ஏ இறங்கி அவங்க ஒரு பக்கமாக மீட்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அங்கே வந்து உணவு கொண்டு கொடுத்தாங்க, இதுன்னு நினைக்கிறேன் பிரெட்டு பட்டன் ஜாம் கொண்டு கொடுத்தாங்க. 20 முழுவதும் நம்ம தண்ணி ஏறி கொண்டு வந்தது, மக்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சில வீடுகள் வந்து தீவு மாதிரி காட்சி அடிச்சுது, அதனால நைட்டில் இன்னும் 1000 பயந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நீந்தி சென்று அவர்களை எல்லாம் போட்டில் அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு 20 முழுவதும் சாப்பிட்ட பிறகு 20 முழுவதும் அந்த மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி கரைக்கு கொண்டு வந்தோம். அமுதா அவர்கள் அங்கே இருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பான வேலை செய்யக்கூடிய அதிரடி பெயர் போன திருமதி அமுதா அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமாக இது மிக மிக முக்கியமாக இந்த பெருமைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் தலைமை பொறுப்பை வழங்கி பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது காவல்துறையுடைய தலைமை இயக்குநராக திரு சங்கர் ஜிவால் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர், ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி, தமிழ்நாடு காவல்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவர், பல திட்டங்களை தீட்டி சென்னை மாநகர காவல்துறையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர். அவருக்கு காவல்துறையின் சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய அனைத்து போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் பேர் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம் நேரத்தின் அருமை கருதி அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், போலீஸ் பரேடு பண்ணக்கூடிய போலீஸ் காவலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.